ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், கமிட்டட் ஃபார் அ லைஃப் டைம், அதாவது வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கென்று அர்ப்பணம். இன்றைக்கு அர்ப்பணம் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், எதிர்பார்ப்பு இல்லாமல் நிபந்தனை இல்லாமல் செய்யப்படுகிற ஒன்று. இன்றைக்கு நம்முடைய அர்ப்பணங்களிலே அது நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து அற்பணம் இன்றைக்கு இல்லை. இடையிலே வசதிகள், வாய்ப்புகள், பெருக்கம், முன்னேற்றம், இது வரும்போது அர்ப்பணங்கள் மாறிப்போகிறது. ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தவர்கள் ஊழியத்தில், உடையில, தோற்றத்தில், தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிறைவுகளிலும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்த அநேகர் இன்றைக்கு அர்ப்பணத்தை விட்டு விலகி இருப்பது மிக பரிதாபமானது. அதற்கு பல காரணங்களை சொல்லுகிறார்கள். காலங்கள், அதாவது மனிதர்களுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை, மனிதர்கள் மாறலாம், ஆனால் தேவன் மாறுவதில்லை. நாளைய செய்தியை அர்ப்பணிக்க வேண்டிய 5 பகுதிகள், நாம் அர்ப்பணிக்க வேண்டிய 5 பகுதிகள். முதலாவதாக நீதிமொழிகள் 16:3, அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. செய்கையல்ல, செய்கைகள் எல்லாவற்றையும், வாட் எவர் இட் மேபி, ஊழியமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், சின்ன சின்ன காரியங்களா இருக்கலாம். வேதம் சொல்கிறது, அந்த சின்ன சின்ன காரியங்களையும் கர்த்தருக்கு ஒப்புவி. உன் செய்கைகள் யாவை? அரங்கத்தின் செய்கை, அந்த ரங்கத்தின் செய்கைகள், ஊழியத்தின் செய்கைகள், எல்லாவற்றையும். இன்றைக்கு அநேகரை பார்க்கிறேன், மனம் போன போக்கிலே, அறிவு என்ன சொல்லுகிறதோ, காலங்கள் என்ன சொல்லுகிறதோ, மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ. ஒரு சின்ன கேள்வி, உங்கள் செய்கைகள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா? எதை செய்தாலும், அது ஊழியமா இருக்கலாம், அது நீ எதை செய்தாலும் உங்கள் செய்கைகள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா? வெற்றி பெறலாம். இன்றைக்கு கூட சற்று நேரத்துக்கு முன்பாக தொலைபேசியிலே ஒரு நண்பர் சொன்னார், ஒரு ஊழியர் இன்னொருடைய வீட்டை பவர் வாங்கி அவர் மறித்து போனார், அதை விற்றுவிட்டார். ஒரு ஊழியர் செய்கிற செயல், யோசித்து பாருங்கள். அந்த அந்த நபர் ஒரு ஊழியர் என்ற நம்பிக்கையிலே பவர் எழுதி கொடுத்தார். பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் இவர் அது விற்பனைக்கு பேசுகிறார். ஒரு ஊழியர் எத்தனை பெரிய கேவலம்! அன்பானவர்களே, உங்கள் செய்கைகள் உங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கலாம், செய்கிற ஊழியர்கள் எனக்கு பிரம்மாண்டமா இருக்கலாம், ஆனால் என் செய்கைகள் கர்த்தருக்கு ஏற்றதனவா? ஃபாதர் பாண்டது போல ஏற்றவனா இருப்பதாக, நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறான் என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டு சொல்கிறார், உன் செய்கைகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமானால், உன் கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமானால், அடுத்த வார்த்தை, உன் யோசனைகள் உறுதிப்படும். உன்னுடைய காரியங்கள் உறுதிப்படும், உன்னுடைய வாழ்க்கை உறுதிப்படும், உங்கள் ஜீவியங்கள் உறுதிப்படும். ஆங்கிலத்தில் மிக அழகாக இருக்கிறது, கமிட் யுவர் ஒர்க்ஸ். ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து ஒரு பாடல் பாடுவதாக இருக்கலாம், இசைக்கறி வாசிக்கதா இருக்கலாம், சபையில சின்ன சின்ன ஊழியங்களை செய்யலாம், அது கூட ஒரு அர்ப்பணம். ஏதோ செய்ய வேண்டும், ஆலயங்களிலே பார்க்கிறேன், ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றால் ஒரே சத்தம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரே அமக்கணம். வேண்டாம், நீங்கள் செய்யற சின்ன வேலையா இருந்தா கூட வலிமையாகக்கூடாது. ஈவன் யுவர் தாட்ஸ் ஷுட் பி கமிட்டட், உங்களுடைய சிந்தனைகள் கூட தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். அது ரொம்ப கடினமான ஒன்று. நம்முடைய மனம், அதாவது அது ஒரு மனமா இருப்பதில்லை. உலகத்தில் சொல்வார்கள், மனம் ஒரு குரங்கு, அது நிலையா இருக்கிறது இல்லை. நான் விரும்புவதை அது செய்வதில்லை, விரும்பாதே செய்கிறோம். அது எல்லாம் நடக்கிற ஒரு சம்பவம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஈவன் யுவர் தாட்ஸ், உங்களுடைய சிந்தனைகள் கூட. அப்படி இருக்குமானால் அன்பானவர்களே, உன் யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். எத்தனை அருமையான வார்த்தை!
உன் யோசனைகள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, God will establish. உன் வாழ்க்கை ஸ்திரப்படும், உன் குடும்பம் ஸ்திரப்படும், உன் எதிர்காலம் ஸ்திரப்படும், உன் காரியங்கள் ஸ்திரப்படும். தொடர்ந்து அதே நான்காம் வசனத்தில், நான்காம் வசனம் நீதிமொழிகள் 16:4, கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். கவனியங்கள், அதாவது அந்த வார்த்தை தமக்கென்று, நாம் செய்கிற ஒவ்வொன்றும் அவருக்கென்று, ஒரு மனிதனுக்காக அல்ல. ஒருவேளை ஒரு இயக்கத்தில் இருக்கலாம், ஊழியம் செய்யலாம், கர்த்தருக்கென்று. ஒரு ஏதோ ஒரு அலுவலகத்தில் ஊழியம் செய்யலாம், அது கர்த்தருக்கென்று. வாட் எவர் யூ டூ, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யும்படி சொன்னாரோ, எதையெல்லாம் செய்கிறீர்களோ, அன்பான ஊழியர்களே, அன்பான திருச்சபை மக்களே, எல்லாரும் சொல்லுகிறேன், அதாவது சகலத்தையும் தமக்கென்று. அப்படியானால் நான் இப்போது பேசுகிறேனே அவருக்காக, அவருக்கென்று, அவர் நாம மகிமைக்காக, உமக்காக. இன்றைக்கு அநேகர் மனிதனுக்காக தான் ஊழியம் பண்றோம். என்ன சொல்றோம், அவர்களுக்கு ஒத்து வராது, அவரோடு ஊழியம் செய்ய மாட்டேன், அவரோடு பாட மாட்டேன், அவரோடு இசைக்கறி வாசிக்க மாட்டேன். நம்ம கவனிக்க வேண்டும், பாடுவது கர்த்தருக்கு, ஊழியம் செய்வது கர்த்தருக்கு, ஜெபிப்பது கர்த்தருக்கு. எனவே கர்த்தருக்கென்று செய்யும் போது மனிதர்கள் உங்களுக்கு முக்கியம் அல்ல, தேவன்தான் முக்கியம். எனவே இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அர்ப்பணங்கள், முதலாவது தேவனுக்கென்று உங்கள் அர்ப்பணியுங்கள். தேவனுக்கென்று, அதாவது கிவிங் யுவர் செல்ஃப் பை ஃபெய்த். தேவனுக்கென்று உங்கள் வழிகளில் உங்கள் முதல், நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு, உங்களுடைய வாழ்வை கர்த்தருக்கு தாங்க. வாழ்வுன்னு சொல்லும்போது உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் அலுவலகம், கமிட்மெண்ட் டு God, தேவனுக்கென்று அர்ப்பணியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஊழியம், எல்லாமே. நான் சொல்ல வந்த மூன்று காரணம் சொல்லுகிறேன், சேவை அவருக்கென்று, இரண்டாவது லிவ் ஃபார் இம், அவர் ஊழியம் பண்ணுங்க, அவருக்காகவே வாழுங்க. உங்கள் நேரம், உங்கள் பணம், உங்கள் தாளந்துகள் அத்தனையும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கட்டும். உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பணம் என்னுடையது அல்ல, இந்த வீடு என்னுடையது அல்ல, இந்த வாகனம் என்னுடையது அல்ல, இந்த பொருட்கள் என்னுடையது அல்ல, அவர் எனக்கு தந்தார், அது இரவலாய் கொடுக்கப்பட்டது. கவனிக்க வேண்டும், நான் அதை சம்பாதிக்கவில்லை, பெற்றுக்கொண்டேன். ஐ ஆம் நாட் ஏர்ன் பட் ஐ ரிசீவ். நான் சம்பாதிக்கல, இந்த ஊழியத்தை சம்பாதிக்கவில்லை, ஊழியத்தை பெற்றுக்கொண்டோம். இந்த கிருபைகளை சம்பாதிக்கவில்லை, கிருபைகளை பெற்றுக்கொண்டோம். இந்த தாளந்துகளை சம்பாதிக்கவில்லை, தாளந்துகளை பெற்றுக்கொண்டோம். திறமைகளை சம்பாதிக்கவில்லை, திறமைகளை பெற்றுக்கொண்டோம். எனவே அந்த எண்ணத்தோடு கூட என் முதல் குறிப்பு, கமிட்டட் டு God, தேவனுக்கென்று. சொல்லுங்க, என் வாழ்க்கை தேவனுக்கு, என் குடும்பம் தேவனுக்கு, என் பிள்ளைகள் தேவனுக்கு. இதைத்தான் ஏசாயா சொன்னான், நானும் என் பிள்ளைகளும். இந்த இணைய நினைக்கிறாங்க, பிள்ளைகள் உங்களுக்காக அல்ல, அது கர்த்தருக்காக. இத்தான் பாவம் குமாரத்தின் மகள் சொன்னாள் மோசியின் தாயிடத்துல, இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் எனக்கென்று வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் தருவேன், எனக்கென்று. அப்படியானால் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்வு கர்த்தருக்காக. உங்களுக்காக அனுபவிங்க, பட் அந்த மையம் தேவனா இருக்கணும். நான் சொன்னது போல சர்விங், அவர் ஊழியம் செய்யுங்கள், அவருக்காக வாழுங்கள். ஒரு வாழ்வு, அது அவருக்காக. ஒரே ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவருக்காக இருக்கட்டும். கமிட்டட் டு God, தேவனுக்கென்று. மனுஷனை பார்த்து சபைக்கு போகாதீங்க, மனுஷனை பார்த்து காணிக்க தராதிங்க. அவருக்கே வசதியா இருக்குது, அவருக்கே கொடுக்கணும், ஒரு பெரிய ஊழியர், அதெல்லாம் இல்லை. யூ ஆர் கிவிங் டு God. ஆலயத்துக்கு போவது தேவனுக்காக, ஆராதிப்பது தேவனுக்காக, ஊழியம் செய்வது தேவனுக்காக, ஒரு தனிநபருக்காக அல்ல. நானும் ஒரு இயக்கத்தில் 16 ஆண்டுகள் ஊழியம் செய்தேன், கர்த்தருக்காக. புகழ் கிடைத்ததோ பணம் கிடைத்ததோ இல்லை, கர்த்தருக்காக. அதன் பலனை இன்றைக்கு நான் அனுபவிக்கிறேன். நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு, கமிட்டட் டு God. இரண்டாவது, கமிட்டட் டு யுவர் சர்ச், உங்கள் சபைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நிறைய பேர் கேட்கிறாங்க,
நிறைய பேர் கேட்கிற கேள்வி, என்ன அடிமையா? இல்ல, அடிமைதான். சபை என்ன ஒரு அரசாங்கமா? அரசாங்கம் தான். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய சித்தத்தின்படி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு இடத்துல 1 கொரிந்தியர் 12:28 அவர் வைத்தார். இரண்டாவது, அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குணமாக்கு வரங்களையும் பின்பு ஊழியங்களையும் ஏற்படுத்தினார். தமிழில் ஊழியங்கள், ஆங்கிலத்தில் கவர்மெண்ட். திருச்சபை என்பது ஒரு அரசாங்கம். இல்லை, சட்டங்கள் உண்டு, திட்டங்கள் உண்டு, ஒழுங்கு உண்டு. நினைவு நினைக்கிறாங்க, ஒரு சத்திரம் இல்லை. இது நீங்கள் விரும்பினா வந்து போகிறதுக்கு புரியுது அவங்களுக்கு. இது ஒரு பொழுதுபோக்கு மன்றம் அல்ல, இது ஒரு அமைப்பு. தேவன் ரத்தம் சிந்தி வாங்கின ஒரு அமைப்பு சபை. எனவே உங்கள் சபையை அற்பமாக எண்ணாதிருங்கள், உங்களுடைய ஊழியனை அற்பமாக எண்ணாதிருங்கள். கமிட்மெண்ட் டு யுவர் சர்ச். அப்போஸ்தலர் 2:42 42-47 வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அதிகமான நீண்ட வசனங்கள் தான் இருந்தாலும், 42, பின்பு அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கருத்து வேறுபாடு இல்லை. இந்த வாசிக்கிறேன், உறுதியாய் தரித்திருந்தார்கள். எதில? உபதேசத்தில். இன்றைக்கு உபதேசத்தை பேசினா ஜனங்களை பிடிக்கல. இன்றைய சபைக்கு வரக்கூடாது, இது ஒழுங்கு இல்லை, இந்த ஆடம்பரம், இந்த அலங்காரம், இப்படிப்பட்ட மேக்கப். உடனே அடுத்த நாள் எதிர்வினை ஆற்றுவது. எதுவும் சொல்கிறது, அவர்கள் அதிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். கொண்ட கொள்கையில், எடுத்த தீர்மானத்தில் உறுதி. இதை ஆங்கிலத்தில் சொன்னேன், கமிட்டட் டு லைஃப் டைம், வாழ்நாள் முழுமையான ஒரு அர்ப்பணம். நிறைய பேர் பார்த்து இந்த பரவசப்பட்டு ஊழியத்துக்கு போறாங்க. நண்பர் ஒருவர், அவர் ஒரு இங்கிலாந்துல மருத்துவம் படித்தவர், பரவசமாகி விடுவிப்பு ஒரு நாள் இந்தியா வந்தார். உடனே அடுத்த நாள் ஒரு சில நாட்களுக்குள்ளே வட இந்தியாவுக்கு போனார். ஒரு 2 மாதங்கள் இருந்தார், திரும்பி வந்தார். இன்றைக்கு ஊழியம் ஆண்டவரும் இல்லை, ஊழியனும் பொய் என்று சொல்லுகிறார். ஊழியனும் ஊழியமே இல்லை, இன்னைக்கு அது குறித்த பாரமே இல்லை, சிந்தையே இல்லை. ஒரு கால, அதாவது பரவசத்தினால் எடுக்கிற தீர்மானங்கள். அப்படி யாரும் போகாதீங்க. பரவசம் 14 தான், ஆனால் உண்மையான தீர்மானம் லாங் லைஃப். யோசித்து பாருங்களேன், தேசத்தை வந்த மிகப்பெரிய மேல்நாட்டு மிஷினரிகள் வந்து தங்கி தங்கள் ஜீவனையே இங்கே அர்ப்பணித்தார்கள். ஒரு வில்லியம் கேரி, சொல்லலாம் ஒரு ஹட்சன் டெய்லர், ஒவ்வொரு தேசத்துக்கு போனவங்கெல்லாம் அங்கேயே மறித்து தன் ஜீவனை அவர்கள் அங்கே விட்டார்கள். அவருடைய கருத்து என்னவென்றால், உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதில் மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை கமிட்டட் டு சர்ச். எதிலே கமிட்டட், 25. இது சற்று கடினம். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் பெற்றார்கள், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர் சொல்ல வந்த கருத்து, கமிட்டட் டு சர்ச். அவருடைய விளைவு என்னவென்றால், 2:47, அவர்கள் தேவனிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள். தேவனிடத்தில் தயவு பெற்றார்கள். உங்கள் அர்ப்பணம் தேவ தயவை கொண்டு வரும். உங்கள் அர்ப்பணம் தேவ கிருபை கொண்டு வரும். உங்கள் அர்ப்பணம் தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, உங்கள் அர்ப்பணம் அனைவரை திருச்சபையில கொண்டு சேர்க்கும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அனுதினமும் சபையிலே ஆத்துமாக்களை சேர்த்தார். உங்கள் அர்ப்பணம் அனைவரை திருச்சபைக்கு கொண்டு வரும். எனவேதான் நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு, committed to God. இரண்டாவது, committed your church. உங்கள் சபைக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். எந்த சபையில கத்திர வைத்தாரோ, இன்னைக்கு பாருங்க, பாஸ்டர் பிடிக்கலன்னா வேற சபை மாறிடணும், ஊழியம் பிடிக்கலாம் வேற சபை, ஒரு ஒரு புருஷன் பிடிக்கலாம் வேற புருஷனை மாற்ற முடியுமா? இது கொஞ்சம் விரசமான ஒரு கேள்வி. போயிட்டு பிடிக்கவில்லை, சபை மாறுகிறோம். கணவர் பிடிக்கவில்லை, சபை மாற்ற முடியுமா? அப்படியானால் தேவன் உங்களை எங்கே வைத்தாரோ, ஜீவகாலம் எல்லாம் சபையை ஒழுங்காயிருங்க. பூர்ணமான சபை எதுவுமே இல்லை.
எல்லா சபைகளுக்கும் குறைவுகள் உண்டு, நிறைவுகள் உண்டு. எந்த ஊழியனும் பூரணமானவர் அல்ல. ஒரு பூரணமான ஊழியனை நீங்கள் செல்கிறனால் காலம் முழுவதும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு பூரணமான சபையை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சா யூ கே நாட், அது முடியவே முடியாது. எல்லா சபைகளிலும் குறைகள் உண்டு, நிறைவுகள் உண்டு. இது மத்தியில அதாவது குறைவை நிறைவாக்குகிற தேவன் உண்டு. என்னுடைய இரண்டாவது குறிப்பு கமிட்டட் டு சர்ச். அதாவது எப்படி தெரியுமா, யுவர் அட்டெண்டன்ஸ். ஒவ்வொரு வாரம் ஒழுங்க சபைக்கு போங்க, முதல் பாட்டுக்கே போங்க, ஜெபத்துக்கு போங்க, வேத பாட்டத்துக்கு போங்க, வாய்ப்பு இருக்குமானால் போங்க. நீங்க சிலர் தீர்மானம் தெரியுமா, இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் காலை இது மட்டும் போவேன். சுருள தீர்மானம் அந்த முதல் வாரம் திருவிருந்து அர்த்தமே இல்லை. கவனியங்கள், உங்களுடைய வருகை அடுத்தவர்களை ஊக்குவிக்கும். புரியும், யுவர் அட்டெண்டன்ஸ் வில் சப்போர்ட் சம்வன், யுவர் அட்டெண்டன்ஸ் வில் சப்போர்ட் த மினிஸ்ட்ரி. உங்கள் வருகையே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் உங்கள் ஊழியனுக்கு. விசித்து பாருங்கள், ஒரு ஊழியன் இரவெல்லாம் ஜெபிக்கிறான், பலரெல்லாம் ஜெபிக்கிறான், பெயரை சொல்லி சொல்லி. இந்த மெகா சபையில் இந்த பிரச்சனை கிடையாது. யுவர் சப்போர்டிங் த்ரூ யுவர் அட்டெண்டன்ஸ். என் வார்த்தையை கவனிக்க வேண்டும், உங்கள் வருகையினால் அந்த சபையை தாங்குகிறீர்கள். அதாவது அனைவருடைய கேள்வி என்ன, இப்படிதான் அவரே வரல நான் வரணும் அப்படி இல்லை. யோசிப்பா, அப்படியானால் அடுத்தருடைய வீழ்ச்சிக்கு நீங்கள் காரணமாக இடாதீங்க, அடுத்தருடைய உயர்வுக்கு காரணமாக இருங்க. இவர் சீக்கிரம் வராரே, நம்ம சீக்கிரம் போகணும். அவர் எல்லா வாரம் வராரு, அவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறாரே, நான் பார்க்கிறேன். தூரத்திலிருந்து வரும் முதலாக வருகிறார்கள், பக்கத்து வீட்டில் வரவங்க ரொம்ப, அதாவது செய்திக்கு வராங்க, அதே தூரமாக இருக்கிறார். அவர் பக்கத்தூர் தான், நடந்து வரும் தூரம், ஆனால் செய்திக்கு வருகிறார். தூரமாக இருக்கிறவர்கள் முதல் பாட்டு வருகிறாங்க. எவ்வளவு பெரிய வித்தியாசம். காரணம் என்னவென்றால் அந்த அர்ப்பணம். அர்ப்பணம் இருக்குமானால் தேவன் வாய்ப்புகளை தருவார். கமிட்மெண்ட் டு யுவர் அட்டெண்டன்ஸ். இரண்டாவது த்ரூ யுவர் கான்ட்ரிபியூஷன். நான் சொல்ல வந்து உங்கள் ஊழியத்திற்கு உற்சாகமாய் கொடுங்கள். இந்த ஊழியம் வளரட்டும், இன்னும் இரண்டு சபைகள் ஸ்தாபிக்கப்படட்டும். இதுவரை 20க்கும் மேற்பட்ட சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். இந்த சபையின் மூலமாக இடம் வாங்கி சபை கட்டியிருக்கிறோம். 70 ஊழியர்களை மாதந்தோறும் தாங்குகிறோம். அப்படியானால் அன்பாருடைய காரணம் மக்களுடைய உதாரத்துவமான காணிக்கை. எனக்கென்று அல்ல, ஆனாலும் இது உண்மை. தேவசமத்தில் 70க்கு மேற்பட்ட சபைகளை ஸ்தாபிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். அதன் காரணம் மக்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானது, கமிட்டட் டு யுவர் கான்ட்ரிபியூஷன். ஒரு பணத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அதாவது உங்கள் அந்த பணம் உங்களுக்கு அர்ப்பணிக்கட்டும். மூன்றாவது கமிட்டட் டு தி சர்வீஸ் ஆஃப் காட், தேவ ஊழியத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஒன்று குறைந்த புஸ்தகம் 3:9 இங்கே பவுலுடையான் சொல்லுகிறார், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆட்களாக இருக்கிறோம், நீங்கள் பண்ணையா இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும், நீங்கள் பண்ணை, நாங்கள் வேலையா. புரிய நினைக்கிறேன், நீங்கள் தான் பண்ணை நிலம். அந்த பண்ணையிலிருந்து பலன் பெற விரும்புகிறவன் தான் அந்த வேலைக்காரன். அதில் ஒரு வார்த்தை, நீங்கள் தேவனுடைய பண்ணையா இருக்கிறீர்கள். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தான் அவனுடைய பண்ணை. அந்த பண்ணை என்னவெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு பண்ணை என்று சொன்னால் அதில் தாவரங்கள், கால்நடைகள், கனிமரங்கள் எல்லாமே இருக்கும். ஒரு பண்ணை பூக்கள் இருக்கும், பழங்கள் இருக்கும், கால்நடை இருக்கும். அப்படியானால் உங்களுக்குள்ள கர்த்தர் விளையாட்டு வைத்திருக்கிறார். நாங்கள் யார், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் உடன் வேலையா இருக்கிறோம். எவ்வளவு பெரிய வாழ்க்கை! நீங்கள் சாதாரண மக்கள் அல்ல, நீங்கள் பண்ணை. அதில் அடுத்த மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை, நீங்கள் தேவனுடைய மாளிகையா இருக்கிறீர்கள். உங்களுடைய இருக்கிற வீடு குடிசையா இருக்கலாம். உங்களை தேவன் பார்க்கும் போது தேவன் சொல்கிறார், நீங்கள் ஒரு மாளிகை. எனவேதான் 1 கொரிந்தியர் 3:10
கமிட்மெண்ட் டு யுவர் சர்வீஸ், உங்களை அவருடைய ஊழியத்திற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சிறப்பாக செய்யுங்கள். 3:10 அஸ்திபாரம் போட்டேன், சில பல கிருபர்கள். 2வது கட்டுகிற கிருபை. 2வது நீர்ப்பாய்ச்சுகிற கிருபை. எல்லாருக்கும் ஒரு கிருபை இருக்குது. நான் சொல்ல வந்த குறிப்பு, பி கமிட்மெண்ட் டு யுவர் சர்ச். இன்னைக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த கட்டிட தொழிலாளிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க திருச்சபையில், ஆனால் சபையில் வேலை செய்கிறது இல்லை. ஒரு கார்பெண்டர், ஒரு எலக்ட்ரீஷியன், ஒரு ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர், எங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க, ஆனால் சபைக்கு ஒரு வேலை செய்கிறது இல்லை. ஒரு வருத்தமான ஒன்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை கட்டிட தொழிலாளராக இருக்கலாம், ஒரு கார்பெண்டராக இருக்கலாம், ஒரு வெல்டராக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், ஒரு இன்டீரியர் டிசைனாக இருக்கலாம், ஒர்க் ஃபார் யுவர் சர்ச், ஒரு சபையை அழகுபடுத்துங்க. நித்தியத்தில் நீங்கள் பேசப்படுவீங்க. யார் யாரையும் அழகுபடுத்துறீங்க, யார் யார் வீட்டை அழகுபடுத்துறீங்க, யார் 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 கட்ட அழகுத்த அழகுபடுத்துறீங்க. ஒன் நாட் யுவர் சர்ச், நீங்கள் சபையை அழகுபடுத்தக்கூடாது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வருமானம் போயிடுமே, ஒரு நாளும் போகாது. உங்கள் பேர் பேசப்படும், உங்கள் சொல்லி ஆஸ்வதிக்கப்படும். சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இந்த கட்டிடத்தில் திறமை பெற்ற நீங்கள் உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதை தேவனுடைய சபைக்கு பயன்படுத்துங்க. ஒருவேளை நீங்கள் நல்ல டெக்னீஷியாக இருக்கலாம் சபைக்கு, நல்ல எடிட்டிங் இருக்கலாம் சபைக்கு, ஒருவேளை நீங்கள் மீடியாவில் பிரபலமாக இருக்கலாம் சபைக்கு, இசைத்துறையில் நீங்கள் இருக்கலாம், உங்கள் சபைக்கு பயன்படுத்துங்க. அந்த போல கால் இந்த போல பேக்கெட் நிரம்பும், இங்கே வந்தால் மனசை நிரம்பும். அது மட்டுமல்ல, அன்பாங்களே இங்கே செய்யப்படுகிற காரியங்கள் அனைவருக்கு ஆசிரியமாக இருக்கும். நான் சொன்னேனே, அதாவது உடைய கிரியைகள் அனைவரை சபையிலே சேர்க்கும். 3வதாக நான் சொல்ல வருகிற 3வது கமிட்மெண்ட் டு ஃபேமிலி, உங்கள் குடும்பத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் நிறைய பேர் அந்த அது இல்லை, அது ரொம்ப துக்கமான ஒன்று. எபேசியர் 5:25 புருஷர்களே உங்கள் மனைவியில் தெரிஞ்ச வசனம்தான், அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். கமிட்மெண்ட் டு யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்துக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறேன் என்ன நடக்குது குடும்பத்தில், என்ன சமையல், குடும்பத்தில் கவனிக்கிறதில்லை. இவர் இன்டர்நேஷனல் டிராவலர், வர வாரம் ஒரு ஊழியம், அங்கு ஊழியம் இங்கு ஊழியம் போட்டு கலக்கிறார். ஆனால் குடும்பத்தில் என்ன இருக்கிறது, அங்கே மளிகை சமா இருக்குதா, அங்கே அந்த வீட்டில் என்ன நடக்குது, ஒரு பொருள் கெட்டு போச்சு அதை மாற்றணும், அந்த வீட்டுக்கு என்ன தேவை அதை பற்றி கவலையே இல்லை, எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். அந்த கர்த்தர் உங்கள் மூலமாக தான் பார்ப்பார், அதற்காக தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். என்னுடைய 3வது குறிப்பு, கமிட்மெண்ட் டு யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அர்ப்பணம் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் மோர் டைம். இருக்கும் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், குடும்பம் இருக்கிறது. அன்பானவர்களே, அப்படியானால் கமிட்மெண்ட் டு மை ஃபேமிலி, முதலாக சொன்னேன் கமிட்மெண்ட் டு காட், 2வது கமிட்மெண்ட் டு யுவர் சர்ச், 3வது கமிட்மெண்ட் டு யுவர் ஃபேமிலி. நிறைய குடும்பங்கள் அது இல்லை, ஒரு அர்ப்பணமே இல்லை. நிறைய பேர் பார்க்குறேன், அங்கே ஜபம், இங்கே ஜபம், அங்கே ஜபம், அங்கே ஜபம், ஆனால் வீட்டில் ஒழுங்காக சமைக்கிறதே இல்லை. அதுபோல் அவர் கூட அங்கே ஊழியம், இங்கே ஊழியம், இங்கே ஊழியம், அந்த வீட்டில் நடக்குது தேவைகள் என்ன, அதற்கான என்ன முயற்சி பண்ணலாம், எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். அது விசுவாசம்தான், ஆனால் அந்த தேவன் உங்கள் மூலமாகத்தான் கிரியை செய்வார். அந்த நம்முடைய பணி என்ன, மேக்கர், பிரெட் வீனர், நம்ம தான் உரு, அதாவது கட்டுகிற நம்ம தான், கர்த்தர் கட்டுறார் த்ரூஸ், என் மூலமாய், என் கிரியைகள் மூலமாய், என் செயல்கள் மூலமாய். கடைசியாக கமிட்மெண்ட் டு யுவர் ஜாப், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில அர்ப்பணம் பண்ணுங்கள். நிறைய பேரை பார்க்குறேன், இந்த கொடுக்கப்பட்ட பணியில உண்மையா இல்லை, கொடுக்கப்பட்ட பணியில உண்மையா இல்லை. அநேக அலுவலகங்களை கூட அலுவலக நேரத்தில் மொபைல் பார்க்கறது, ஃபேஸ்புக் பார்க்கறது, விட்டால் அதனால் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்றது. கமிட்மெண்ட் டு யுவர் ஜாப், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உக்கரான ஊழியம்,
அது பெரிய ஊழியம். அது சிறிதானதோ பெரிதானதோ, கமிட்மெண்ட் டு யுவர் ஜாப். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில உண்மையாருங்க. யார் பார்க்கறாங்களோ இல்லையோ, நீங்க அலுவலகங்கள சிசிடி கேமரா வச்சிருக்கிறாங்க, என்ன பண்றாரு, என்ன போறாரு, இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு அந்த ஐடி நிறுவனங்கள மானிட்டர் செய்யப்படுகிறது. ஒரு டெலிபோன் காலும் உடைய அசுவுகள் மானிட்டர் செய்யப்படுகிறது. உங்களுடைய வருகை, உங்களுடைய புறப்பாடு எல்லாமே மானிட்டர். அதுக்கு என்ன காரணம் என்றால், அந்தாலே இந்த இதில் கமிட்மெண்ட் இருந்தோம்னா அந்த பிரச்சனையே வராது. திரும்ப சொல்கிறேன், மக்கள் புகழாக இல்லையோ பரலோக நம்மளை புகழும். நம்முடைய எஜமான் அவர் பார்த்திருந்தேன். நமக்கு ஒரு எஜமான் உண்டு, அவனை நாள்தோறும் பார்க்கிறார். எனவே இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டு கண்பதிய பிள்ளையே, கமிட்டட் ஃபார் த லைஃப் டைம், கொஞ்ச காலம் அல்ல, வாழ்நாள் முழுவதும், அதாவது கல்லறை செல்லும் வரை ஒரு அர்ப்பணம். அது நிமிடத்துக்கு இன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறது. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். அவர் மாறினால் என்பதற்காக நீங்கள் மாற வேண்டாம். கர்த்தர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். உலகமே மாறும், உறவுகள் மாறும், எல்லாமே மாறும், அழைத்தவர் மாறாதவர். எனவே இதனால உங்கள் செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கட்டும். உங்கள் செய்கைகள் உன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் உடம்பு ஊழியர்கள் தெரியாமல் இருக்கலாம். என் செய்கை என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, ஆனால் என் செய்கை கர்த்தருக்கு தெரியும். ஆங்கிலத்தில் மை ஒர்க்ஸ், அது எந்த விதமான கிரியா இருக்கலாம், நற்கிரியை துர்க்கிரியை. நீ நிறைய குடும்பங்களில் பாருங்களேன், அவருடைய கணவர் எப்படி சம்பாதிக்கிறார், நிறைய வாங்கித்தரார், அவருடைய சம்பளத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுறார். எப்படி மனைவி கேட்கணும், உங்கள் வருவாய் இவ்வளோத்தான், இதுக்கு மேல நீங்க செலவு பண்றீங்க, இந்த பொருள் எப்படி வந்தது, இந்த பொருளை வாங்கி தந்தீங்களே, இந்த நகை எப்படி வந்தது, இந்த உடைகள் எப்படி வந்தது, அது யாரும் அது கேட்கிறாங்கன்றது பெரிய கேள்விக்குறி. எதை வாங்கி தந்தா அனுபவிக்கிறோம், இல்ல அது எப்படி வந்தது. உலகம் சொல்கிறது, வஞ்சனையினால் வந்த போஜனம் இன்பமாயிருக்கும், பின்பு அவன் வாய் பொருட்களால் நினைக்கப்படும். அன்னைக்கு இன்பமா இருக்கலாம். அன்பான சகோதரிகளே, கேளுங்க, இது எப்படி வந்துச்சு, இந்த காசு உனக்கு எப்படி கிடைச்சது, எந்த விதத்தை சம்பாரிச்சிங்க. நிறைய பேருக்கு தன் கணவர் என்ன வேலை செய்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியறதில்லை, என்ன சம்பளமே தெரியறதில்லை, எப்படி வருமானம் வர்றதே தெரியும். அவங்களுக்கு என்னன்னா, அவங்க தேவை சந்திக்கப்பட்டால் போதும், வேண்டாம். தேவைகளை பரத்திலிருந்து தேவன் சந்திப்பார். ஆனால் ஒன்று, பிறகு நாளிலே திரும்ப வாழ்நாள் அர்ப்பணம், தேவனுக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள், சபைக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள், ஊழியத்திற்கு அர்ப்பணம் பண்ணுங்கள், உங்களுடைய குடும்பத்துக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள், உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை அற்புதமாய் மாறும். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், உங்கள் குடும்பங்கள் அற்புதமாக இருக்கும், உங்கள் சங்கதி அற்புதமாக இருக்கும். அர்ப்பணிப்போம். உரிமையாக அறகுறையாக அல்ல, கட்டாயத்தால் அல்ல, மனமுவந்து உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை இன்னொரு பரிணாமத்திற்கு தேவன் கொண்டு போவார். உங்களுக்கு அஜரிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, நேர்மையான வேலைக்காக நன்றி உடனே துதிக்கிறோம். இந்நாளிலே ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனுக்கு, திருச்சபைக்கு, எங்கள் குடும்பத்திற்கு, நாங்கள் செய்கிற வேலைக்கு, இந்த நம்பிதேன் தந்திருக்கிற பொறுப்புக்கு அர்ப்பணிக்கிறோம். என நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்துக்கொள்ளுவேன். அப்படிப்பட்ட மேலான கிருபையை எங்களுக்கு தாரும். ஆட்கொள்ளும் ஆசிர்வதையும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவன்தாமே உங்கள் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு புரோகமாக இருக்குமே ஆனால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வெற்றி அணைகளுக்கு அனுப்புங்கள். வசனத்தை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்குங்கள். இது பல சேனல்களை ஒளிபரப்பப்படுகிறது. பொருளாதாரத்தாலும் ஜபத்தினாலும் தாங்க அன்பா கேட்கிறோம். காட் பிளஸ் யூ.
எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.